பாதன் நானும் அவனும் பக்கம் இருந்தா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாதன். என்ன கேம் அது? நம்பில ஆன்லைன் கேம். ஆன்லைன் கேமா? நான் சொல்லுடா நானுடா காசு வரும்ல. அப்படியாடா எனக்கு சொல்லி தரவா? இல்லா ஏய் ஆன்லைன் கேம் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்களாமாடா? பேன் பண்ண கேம் கொஞ்ச நாள் கழிச்சு அளவின் டூட் பண்ணிக்க நியூ கணக்கு வந்துச்சு. நாங்கள் அவனை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். அவ்வளோதான் பாதம் நடந்தது. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன். ஹலோ சொல்லு. சாரிப்பா, ரெண்டு நாளா கால் பண்ண முடியல. எனக்கு இனிமேல் நீ கால் பண்ணாத. என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாத. எனக்கு எல்லாமே தெரியும். சரியா? எப்படி தெரியும்? யார் சொன்னா? யார் சொல்லணும்? அதை நான் நியூஸ்லயே பார்த்தேன், பிரேக்கிங் நியூஸ்ல. அப்பதான் உன் போட்டோவை நான் அப்பா கிட்ட காமிச்சேன். என்னப்பா சொல்ற? எங்க அப்பாக்கு நம்ம லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சா நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். சொன்னாரு, அதை காமிச்சேன். காமிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை தெரியுமா, அதுக்குள்ள உன்னோட போட்டோ டிவியில வந்துருச்சு. அப்பா அதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வேணாம்ப்பா, சாரி, பிரேக்கப்லாம் பண்ணாது. ஷோ சாமி, இனிமேல் எனக்கு தயவு செய்து கால் பண்ணாத. நான் போனை கட் பண்றேன். குட் பை. ஹலோ ஹலோ இருக்கும். எனக்கும் சம்மந்தம் இல்லையே பாதர். உனக்கு சம்மந்தம் இருக்கு. நீ தான் அந்த கேமை அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்க. உன்னால தான் அவன் ஜெயிலுக்கு போனதுனால. அவன் லவ் பிரேக்கப் ஆனதுக்கு நீ தான் காரணம். அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்காததுக்கு நீ தான் காரணம். அதனால தான் உன்னை பழிவாங்க வந்திருக்கான். என்ன பதில் சொல்றீங்க? இன்னைக்குள்ள உங்க தம்பியை கொல்லாம விடமாட்டான். என்ன பாதர்? இருந்து தம்பிய வர வழியாரிய பாதர். சாரிடா, நான் பண்ணாதான் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. சாரிடா, இது என்னால் தான் தெரியாது. சாரிடா. சரி, உன்னை மன்னிச்சிடறேன். உசுரை எனக்கு தெரியாது. ஏய் ஏய் வேணாண்டா. அதெல்லாம் முடியாது. உன் உசுரை தாடும். டேய் வேணாண்டா, ரத்தம் கொடுக்கறதே. டேய் வேணாண்டா. இன்னைக்குள்ள உங்க தம்பியை கொல்லாம விடமாட்டான். என்ன பாதர்? இருந்து தம்பியை வர வழியாரிய பாதர்.
ஒரு வழி இருக்கு. என்ன வழிமா சார்? நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கார்டை அந்த கிரவுண்ட்ல எடுத்துட்டு போங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த கார்டு கிட்ட சாரிடான்னு சொல்லுங்க. அவன் வருவான், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசுங்க. பேசிட்டு இருக்கும்போது உங்களோட ரெண்டு துளி ரத்தத்தை அந்த கார்டுல விட்டுருங்க. அவனோட ஆத்மா அந்த கார்டோட போயிடும். ஏ வாசன் சாப்பிட்டு தூங்கணும். நான் வாங்க.